இருக்கிறோம் நம்மிடம் இணைந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள் முதலாம் அவர் நிதி ஆலோசகர் ராஜகோபாலன் அவர்கள் ராஜகோபாலனோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் எழுத்தாளர் நாம் முருகேச பாண்டியன் அவர்கள் அத்தியாவசியங்களுக்கு பணம் வாங்குவதுன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் இல்லைங்க தேவை இல்லாமல் சும்மா வந்து பணம் கேட்பாங்க தேவை இல்லாத எதுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆடம்பர கல்யாணம் ஃபாரின் டூரு சார் எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு பையன் கையில் இருபதாயிரம் பணம் வச்சிருக்கான் ஐம்பதாயிரம் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன்னு இன்னொருத்தனுடைய பிஸ்னஸை காரணம் காட்டி அது தன்னோடதுன்னு சொல்லி வாங்கிட்டான் நம்மள்ட்ட வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லிட்டு சின்ன பைசா மூணு பைசா வட்டி ரெண்டு பைசா வட்டிக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ஒரிஜினல் ரீசன் சொல்லாம இவங்களோட ஆசை மாதம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தராங்க முப்பது பர்சன்டேஜ் தராங்கன்னு சொல்லிட்டு நிதி நிறுவனத்தில் கொண்டு போய் போட்டுட்டு பதினாலாயிரம் கோடி ஒரு கம்பெனி தூக்கிட்டு போயிட்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கோடி ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் பணம் போட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா எந்த வட்டி கூட்டு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கம்பெனியில் பணம் போட்டவங்க ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வந்தா போதும் மூணு பர்சன்டேஜ் வந்தா போதும் ஆனா இன்னைக்கு மாசம் முப்பது பெர்சன்டேஜ் தரேன் இருபத்தஞ்சு தரான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசப்பட்டு போட்டது எல்லாம் பாத்தீங்கன்னா இதை மாதிரி சாதாரணமான ஆளுங்க இங்க பிரச்சனையே என்னன்னா மிடில் இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு வாழ ஆசைப்பட்டு கடன் கிணவாங்க பாத்தீங்களா எனக்கு ஒரு வேலை இருக்கு ஆனா நான் ஒரு தொழில் செய்யணும் அவன் தான் திருப்பி அவனை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அவர் ஏன் பைக் வாங்குற பையனை சொல்கிறாருன்னா தொழிலுக்கு வேணும் பணம் சொல்லி பணம் வாங்கிட்டு போனேன் போயிட்டு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பைக்கை வாங்கிட்டு என் பணத்தை கட்ட மாட்டேன்னா அந்த பைக் சாவியை பிடுங்காமல் என்ன செய்யறதுங்கிறத அவங்களுக்கு இருக்க கேள்வி எவ்வளவு வாங்கலாங்கிறது இருக்குல்ல இப்போ நீங்கள்லாம் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கொடுக்குறீங்க இதுக்கு எவ்வளவு வட்டி வாங்கலாம் ரெண்டு பர்சன்ட் வாங்கலாம் நீங்கள் வாங்குறீங்க ரெண்டு பர்சன்ட் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கு பத்துக்கு வாங்கி பதிமூணு கொடுக்குறவங்களா இருக்காங்க சார் அஞ்சுக்கு வாங்கி பத்து கொடுக்குறவங்க வாங்கிட்டு போறாரு நமக்கு என்ன பதிமூணு வாங்கி இருக்கேன் சார் இருபது வட்டி இருபது வட்டி மாசத்துக்கா வாரத்துக்கு வாரத்துக்கா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கினாங்கன்னா நானூறு ரூபாய் எடுத்துட்டு தருவாங்க சார் மினிமம் அப்படிங்கிறது பதினாறு பர்சன்ட் தான் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க சார் இருபது பர்சன்ட்ல கொடுக்குறாங்க சார் இருபதாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரம் எடுத்துட்டு பதினாறாயிரம் கொடுக்குறாங்க அதை நம்ம அஞ்சு மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் கட்டணும் ஐநா இருபது ரூபாய் கட்டணும் சார் பணம் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் இப்ப கேட்டு வர்றவன் ஒரு அவசரத்துல இருக்கான் அல்லது ஒரு தொழில் செய்ய வர்றான் அப்படிங்கும்போது அந்த வட்டி விகிதம் மாறுமா எல்லாருக்கும் ஒரே அளவு தான் வச்சுக்குவீங்களா கண்டிப்பா தேவையை பொறுத்து வட்டி விகிதம் மாறும் ராஜகோபால் சார் இதை போல உள்ள விஷயங்கள்ல தவிர்ப்பதற்கு அல்லது அதை முறையாக பயன்படுத்துவதற்கு வட்டி பணம் ஊரில் என்ன வழி இருக்குன்னு வைக்கிறீங்க இந்த பக்கம் பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா பணம்ங்கிறத ஒரு ப்ராடெக்டாக நாங்கள் வைக்கிறோம் அப்போது எல்லா ப்ராடெக்டுக்குமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அதை தொழில் படுத்துங்க தொழில் படுத்தினீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிப்பீங்க ஒன்று ஆர்கனைஸ்டு முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழிலாகவும் இன்னொன்று முறைப்படுத்தப்படாத தொழிலாகவும் மாறும் எப்போ வங்கிகள்லாம் வருதோ அப்போ இதே வட்டி முறைப்படுத்தப்பட்ட ஒன்றா மாறி வந்துடுது அப்போ முறைப்படுத்தப்பட்ட அமைப்புக்குள்ள வராத தொழில்களுக்கு வேறு விஷயங்களுக்கு நீங்கள் பணம் வேணும்னா இப்போ முறைப்படுத்தப்படாத அமைப்புகள் வழியாகத்தான் அது செயல்பட முடியும் கரூர் நாமக்கல் போங்க ஆட்டுச்சந்தையில் ஆரம்பித்து பக்ரி தப்பம்லாம் நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க திண்டுக்கல் பக்கம் இருந்தீங்கன்னா அங்கே ஆட்டுச்சந்தையில் ஆரம்பித்து ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா பாதி பேர் வந்து மூட்டை தூக்குகிறவர்கள் இன்னொரு பாதி பேர் ஃபினான்ஸ் பண்ணுகிறவர்கள் நடுவில் கொஞ்சம் போல் வியாபாரிகள் இப்படி ஒரு செட்டப் தான் எல்லா மார்க்கெட்லேயும் இவர்களது பணம் வழியா திரைப்படத்துறையிலிருந்து வந்தால் நீங்கள் ப்ரொடியூசர் யார் ஃபினான்சியர் யார் அப்போ அந்த ப்ரொடியூசர் தன் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை படத்தை தயாரிக்க வரல ஃபினான்சியர் வழியாக வராரு இது ஃபினான்ஷியர் கேட்டகரி ஒரு வங்கிக்கு ஏன் நீங்கள் போய் போக யோசிக்கிறீங்க முதல் விஷயம் வங்கி உங்கள்கிட்ட இருந்து ஒரு உறுதிப்பாட்டை எடுத்து கொள்ளாமல் உங்களுக்கு எந்த பணத்தையும் தராது கேரண்டி இல்லாமல் நீங்கள் இருந்து எந்த கடனையும் பெற முடியாது அப்போ இவர்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும்போது இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே ரிஸ்க்குள்ளே தான் கொடுக்குறாங்க கேட்பாங்க நிலப்பத்திரம் வச்சுருக்கியா வீட்டு பத்திரம் வச்சுருக்கியா நகை ஏதாவது வச்சுருக்கானா கார் வச்சுருக்கியா இதெல்லாம் பேக்ரவுண்டில் விசாரிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதற்கு பிறகு தான் இவங்க கடன் கொடுப்பாங்க அந்த கடனும் நூறு சதவீதம் இடர்பாட்டுக்கு உள்ளதான் இவங்க கொடுக்குறாங்க சட்டம் வந்து எப்படி உருவாகிட்டே வருதுங்கிறத பார்த்தீங்கன்னா சட்டம் மா அந்த தரப்புக்கு தான் சாதகமாக இருக்குது எப்போதுமே ஏன்னா இந்த இந்த தரப்புக்கு தான் கடுமையான விதிமுறைகள் சட்டத்தின் வழியாக வரக்கூடியது அது அத்தனையுமே இந்த தரப்புக்கு தான் அதிகமாக இருக்கிறது கட்டுப்பாடுகள் எல்லாமே ஆனால் இந்த தரப்பில் வந்து சூசைட் தற்கொலைகள் அந்த குடும்பத்தை விட்டு ஓடுறதுக்கு இது எல்லாமே இருக்கிறாங்க இது டாக்குமெண்ட் ஆகிற அளவுக்கு இது பதிவு ஆகிற அளவிற்கு வட்டிக்கு ரூபாயெல்லாம் கொடுத்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போனவங்க நிலமை எங்கேயுமே வந்து பதிவுக்குள்ளே வர்றதுங்க தனியாக தொழில் செய்கிறவங்க இவங்க இவங்க யாரும் அமைப்பு கிடையாது நம்ம சொல்லிக்கலாம் அது ஒரு சிண்டிகேட் சார் அமைப்பு சார் மிஞ்சி போனால் என்ன செய்வாங்க ஏ எங்க வாங்கிட்டு வாங்க ஊரு கோடி வந்துட்டான்ப்பா நீ கொஞ்சம் பார்த்து கூடியா சரி அதில் எனக்கு எவ்வளோ தருவேன் இன்னொருத்தர் கேட்பார் இதுலேயே அப்படி தான் இங்கே ஒரு சிண்டிகேட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு தனி மனிதராக இவங்களால் எவ்வளோ பேரை நிர்வகிக்க முடியும்னு நினைக்கிறீங்க எத்தனை பேருக்கு இவங்க கடன் கடன் கொடுத்து வாங்கிட முடியும் நாற்பது ஐம்பது அதுவே கஷ்டம் அவ்வளவு தான் முடியும் அவங்களால இப்போ மதுரக்காரர் சொல்கிறார் நான் வீட்டுக்கு ஆள் போட்டு பார்ப்பேன் எத்தனை வீட்டுக்கு ஆள் போட்டு பார்ப்பீங்க நீங்கள் சொன்ன மாதிரி மொத்தமே பேர் பத்து பேர் இருபது கொடுத்து ஆள்பாடு பார்க்க முடியும் அவ்வளவுதான் பண்ண முடியும் எனக்கு நிஜமாவே இவங்களை ஒரு பக்கம் பார்க்க பாவமாக இருக்கும் இவங்க தங்களை ரொம்ப தோலை உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கூத்து பற்றைக்கு வந்து புயங்கள் கட்டுவாங்க இல்லையா அப்படி இருக்காங்க ஆனால் நிஜத்துல உண்மையிலேயே இவங்களுடைய லிமிட்டேஷன் ரொம்ப குறை ரொம்ப குறைந்த லிமிட்டேஷன் இதில் இவங்க என்ன பண்ணுவாங்க முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுறாங்க ரொம்ப இதாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சட்ட ரீதியாக சிக்கலையும் சந்திக்கணும் அதை விட சிக்கல் அடுத்து இன்னொருத்தர் இவங்கள்ட்ட வர்றதுக்கு யோசிப்பாங்க எந்த சூழ்நிலையிலையும் நான் இதை நேரடியாகவே வைக்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் பணம் தராத ஒருவரை வசூல் பண்ணுறதுக்கு எந் நீங்கள் உபயோகப்படுத்துகிற முறைகளில் அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள குடும்ப சூழ்நிலையை அவமானப்படுத்தி எனக்கு பணம் தரலங்கிற ஒரே காரணத்தினால நான் இதை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் நமக்கு இங்கே இல்லை அதுமாதிரி அது என்னென்ன வகையெல்லாம் வந்து தமிழகம் முழுவதும் இருக்குது அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்களில் என்னவெல்லாம் இருக்குது மதுரையில் இது ரொம்ப வினோதமாக இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்கல்ல நான் அண்மையில் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மதுரையில் அவர் சொன்னார் அண்ணாச்சி உங்களுக்கு பொட்டலை வட்டி தெரியுமான்னு கேட்டார் நான் என்னையா வட்டியாக இருக்குது மீட்ரு வெட்டி ரன் வெட்டி டிஸ்கோ வெட்டி கம்ப்யூட்டர் வட்டி வட்டி இருக்குது பொட்டலை வட்டி நான் என்னான்னு கேட்டேன் அண்ணாச்சி செல்லூரில் ஒருத்தர் பேரை சொன்னார் அவர் ஒரு முக்கியமான அண்ணாச்சி இந்த பணம் லேவதாவி பண்ணுறதுல அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்க போயிருக்காரு இப்போ பழனி பண்ணு வச்சுக்கங்களேன் இப்போ பழனி பன் போய் வட்டி கேட்க போகிறார் இவர் வட்டி எனக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி தேதி இன்றைக்கி வந்து ச ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து புதன்கிழமை வாங்கன்னு சொல்கிறார் இவர் புதன்கிழமை போல என் கூட பணத்தை புரட்டி விட்டு போயிட்டார் அப்புறம் ஒரு மாதம் கழித்து திரும்ப பழனியை போன கூப்பிட்டு வர்றது கூப்பிட்டு வந்து உட்காருங்க தம்பி என்ன தம்பி வட்டி கேட்டீங்க வட்டிக்கு வந்து வாங்காமல் போயிட்டீங்கன்னு ஏப்பா யார் இருப்பாங்க வாப்பா அந்த பொட்டை தேடு பொட்டனை தடுக்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா கட்டி வச்சுருக்கு நீங்கள் கேட்டீங்கல்ல அன்னையே கட்டியாச்சுப்பா ஒரு மாதம் ஆச்சுப்பா வட்டியை கூடு பத்து வட்டியா அப்படின்னு ஒரு பொட்டலை வட்டின்னு மாதிரியில் இருக்குங்க குறிப்பாக ரெண்டாயிரத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நுகர்பொருள் பண்பாடு வந்துருச்சு ஒரு கல்யாணங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப எளிமையாக நடந்தது போய் இன்றைக்கி ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கவங்க ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு மகளுக்கு வந்து எட்டு லட்சம் ஏழு லட்சம் செலவாகுது இந்த எட்டு லட்சத்து எங்கே போய் வாங்குவாங்க ஏன் இப்படி வந்து நம்ம ஆடம்பரத்தில் போய் நம்ம தமிழர்கள் வந்து ஏன் சிக்கிக்கிட்டோம் இல்லையா எனக்கு தெரிய கல்யாண வீடுகளில் எழுபதுகள் எண்பதுகள் எல்லாம் காலையில் வெறும் உப்புமா மட்டும் இருக்கும் அவ்வளோதான் சாப்பாடு உப்புமாவுக்கு சீனி வைப்பாங்க கொஞ்சம் கூட போனால் வசதியாக சட்னி இருக்கும் ஆனால் காலையிலேயே அத்தனை வகை உணவுகள் மதிய உணவுகள் அப்புறம் வந்து ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்கே முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்போ பெண் எப்படி பெற்றோர்கள் செய்வாங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப பிரச்சனையான ஒரு காலகட்டம் அப்போ என்னன்னா அவங்க வந்து கந்து வட்டி வாங்க மீட்ரு வட்டி வாங்க அந்த வட்டி வாங்கன்னு இருக்காங்க நான் இங்கே உட்காந்து எவ்வளோ சொல்கிறீங்க வட்டி நம்மளோட தகுதி என்ன அந்த தகுதி பார்த்து வட்டி வாங்கலாம் புயலிலே ஒரு தோணி கடலு அப்படின்ட்டு நாவல் எழுதியிருக்காரு மதுரை சிங்கமனரை சேர்ந்த பா சிங்காரம் அப்படிங்கிற எழுத்தாளர் அந்த நாவலில் என்னென்னா செல்லையானு ஒருத்தன் அந்த சிங்கமண்டி பக்கத்துலேருந்து மதுரை பக்கத்துலேருந்து இருந்து கடை வேலைக்காக வந்து இந்தோனேஷியாவுக்கு போயிடுறான் கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்குது அங்கே அந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டாம் உலகம் தந்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து வட்டிக்கடை வேலைக்கு போன இளைஞர்கள் பெரும்பாலும் ஐஎன்ஏலவே சேர்ந்துடுறாங்க அவங்கெல்லாம் வட்டிக்கடை வேலையை விட்டுட்டு போய் எல்லாம் வந்து ஐஎன்ஏயில் போய் நிறையா போராடுறாங்க துப்பாக்கி வந்து சுடுறாங்க நிறைய பேர் செத்தும் போகிறாங்க அப்போ அந்த கதையில் வரக்கூடிய செல்லையான ஒரு பையன் என்ன செய்கிறான்னா வட்டிக்கடை வேலைக்கு போனவன் அவன் ஐஎன்ஏயில் போகிறான் அவர் மில்டரியில் வந்து ஒரு லெப்டினென்ட்டில் இருந்து திரும்ப வந்து போர் முடிஞ்சிருது திரும்ப வட்டி கடை வேலைக்கு வர்றான் அந்த செட்டியார் சொல்கிறார் வைரன் செட்டியார் தம்பி இது என்னென்னா அந்த செட்டியாருடைய மக வந்து மரகதம் மரகதமும் ஒரு ரெண்டு பேரும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க இவர் தர்றதாக இருக்கார் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தம்பி உனக்கு நான் வந்து இந்த வட்டி தொழில் வந்து பொண்டு தொழில் மாதிரி உன்னை ரெண்டு பேரும் வட்டி வசூலிக்க போனதை அடித்தா கூட நம்ம அடி வாங்கிட்டு வந்து வெளியே யார்ட்ட சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட தொழில் நீ வந்து பேண்ட் ஷர்ட்டு போட்டு நீ வந்து ஐஎன்ஏயில் இருந்துட்ட உனக்கு நான் பொண்ணை தர மாட்டேங்கிறாரு துப்பாக்கி பிடிச்ச கை துப்பாக்கி பிடிச்ச கை வட்டி துப்பாக்கி பிடிச்சிட்டா நீ வட்டி உதவ மாட்டேங்கிறாரு அப்போது நீங்கள் வந்து ஒரு வட்டியை வந்து ஒரு தொழிலாக பண்ணால் தொழிலாக பார்க்கணும் வட்டிக்கு வாங்குறவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது வட்டிக்கு கொடுக்குறவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது